ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்நாளில் கூடியுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். அருளும் இரக்கமும் உடைய ஆண்டவரின் ஆசீரை நமக்கு இப்புனித பலி வழியாக பெற்றுத்தர ஆர்வமுடன் வருகை தந்துள்ள மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களையும் அருட்பணியாளர்களையும் இதய அன்போடு இனிதே வரவேற்கின்றேன். திரு அவை என்னும் குடும்பத்தின் அடித்தளமாய் ஆதாரமாய் இணையற்ற எடுத்துக்காட்டாய் விளங்கும் திருக்குடும்ப பேர்விழாவை தாய் திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இத்திருக்குடும்பம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்து அதன்படி நம் குடும்பங்களும் புனித குடும்பங்களாய் மாதிரியான குடும்பங்களாய் மனம் மகிழ்ந்திருக்கும் குடும்பங்களாய் வாழ்ந்திட அழைப்பு விடுக்கின்றது. தெரிந்த உண்மைகளை விட அறியாத ஆனால் ஆண்டவரின் தூதர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் அமைந்த மனதோடும் அமைதியான உள்ளத்தோடும் அசைக்க இயலா நம்பிக்கையுடனும் இறுதி மூச்சு வரை இறைமகனை தன் மகனாய் வளர்த்த தன்னிகரற்ற தந்தையாம் புனித வளனாரும் இறை திருவுளம் ஏற்று என்ன இயலா துன்பங்களை அனுபவித்தாலும் ஆகட்டும் என்று அடிபணிந்து அர்ப்பண உணர்வாலும் ஆழமிகு நம்பிக்கையாலும் அகிலத்தின் மீட்புக்காய் ஆண்டவனை தன் கருவில் இதயத்தில் எண்ணத்தில் சுமந்து இறுதி வரை இயேசுவின் பணி தொடர்ந்த அன்னை மரியாவையும் ஆண்டவனே என்றாலும் அன்னை மரி பயிற்சியின் வழி மனு உரு எடுத்ததால் மாந்தருக்கு எடுத்துக்காட்டான குழந்தையாய் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தவராய் மனுவாதனன் நோக்கத்தை நொடிப்பொழுதேனும் பிறழாது தரணியை மீட்க தன்னுயிர் தந்த இயேசுவும் அமைந்த இத்திருக்குடும்பம் இன்றைய நம் குடும்பங்களுக்கு பாதை அமைத்த பாடம் புகட்டிய தூய வழியை காட்டும் குடும்பமாக திகழ்கின்றது. திருக்குடும்பம் எவ்வாறு இறை திருவுளத்தை நிறைவேற்றி இனிய குடும்பமாய் வாழ்ந்ததோ அதேபோல் நம் குடும்பங்களும் அன்பில் வேரூன்றி பண்புகளை வளர்த்தெடுக்கும் நல் நிலங்களாய் பாசத்தை பொழியும் நல் ஊற்றுகளாய் ஆசிரை பொழியும் அருவிகளாய் அனுபவங்களை கற்றுத்தரும் நல் பாடங்களாய் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிட நாம் அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். குடும்பங்கள் அனைத்தும் திருக்குடும்பத்தின் ஆசிரால் நிரம்பிட மன்றாடுவோம். நமது மாதா தொலைக்காட்சி குடும்பமும் தன் தன்னிகரில்லா பணியிலும் நற்செய்தியை அறிவிக்கும் நல்லெண்ணத்திலும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை இனிய நிகழ்வுகள் வழி இவ்வுலகில் பரப்புவதில் இன்னும் ஆர்வமாய் செயல்பட அதற்கான எல்லா ஆசிரையும் இறைவன் பொழிந்திட மன்றாடுவோம். நம் குடும்பங்கள் அனைத்தும் திரு குடும்பங்களாய் இறைவனுக்கு உகந்த குடும்பங்களாய் விளங்கிட இறை ஆசீர் கிடைத்திட இறைஞ்சுவோம் இவ்வினிய பள்ளியில். சொந்தங்களை ஒன்று கூடி வாருங்களே, உண்மை விடுதலையை நாம் சுவாசிக்கவே நம்மீரை மகன் பிறந்துள்ளார். வாருங்கள் பாடுங்கள், விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை மண்ணில் அல்ல வாங்கருக்கே அமைதி, விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை மண்ணில் அல்ல மாங்கருக்கே அமைதி.
பாலகனி கொஞ்சம் சிரிப்பதையும் இதயம் மகிழ்ந்திடுதே. துன்ப துயரங்களும் தொல்லை கவலைகளும் மறைந்து மாய்ந்திடுதே. வருவீர் நண்பரே, வருவீர் நண்பரே, உம்மை விடுதலை அடைந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான எனது பாசத்திற்குரிய இனிய இதயங்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிறைவோடும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நல்ல சுகத்தோடும் எதிர்நோக்கி இருக்கின்ற அத்தனை காரியங்கள் வெற்றியோடும் நீங்கள் வாழ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எனவே இந்த நாளிலே திருக்குடும்பத்தை ஒத்த குடும்பங்களாக திருக்குடும்பத்திலே திகழ்ந்த அத்தனை குணாதிசயங்களும் அன்பும் கருணையும் இரக்கமும் விட்டு கொடுத்தலும் தியாகமும் நிறைந்த பண்புகள் கொண்ட அற்புதமான குடும்பங்களாக உங்கள் குடும்பங்கள் திகழ உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுத்து இந்த வரங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ள நம்மே நாம் தயார்படுத்தும் விதமாக நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செந்தரியே, தந்தை நின்று மாத உதித்த இறைவன் மகனேனி, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, என்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் கொல பக்கம் வீச்சிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே, ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவே, நீரொருவரே ஆண்டவே, நீரொருவரே உன்னதே, தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராகே. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1-6 மற்றும் அதிகாரம் 21, இறை திருவார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த, சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றி படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 8, 11-12, 17-19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு இரண்டு, இறை வார்த்தைகள் 22-40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டருடைய மிசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். இரணில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசையூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பங்களாய் வந்து இன்று திருக்குடும்ப விழா கொண்டாடும் குடும்பங்களே, மாதா தொலைக்காட்சியின் குடும்பம் என்று சொல்லி பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் எல்லா இடங்களிலும் நாம் அறிவித்து மகிழ்கின்ற மாதா தொலைக்காட்சி பொறுப்பாளர்கள், தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பணியாளர் சகோதர சகோதரிகள் என்று குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இன்று நல்வாழ்த்துக்களை, குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தெருக்குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறுவது எப்படி? ஒரு தெருக்குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக மாறுவது எப்படி? அது என்ன தெருக்குடும்பம்? இந்த இடத்திலே தெருக்குடும்பம் என்று சொல்லும்போது ஏதோ குறைவான அல்லது சரியில்லாத பொருளிலே நான் சொல்லவில்லை. அந்த தெருக்குடும்பம் என்று சொல்லும்போது சாதாரண, மற்றவர்களால் அதிகம் கவனிக்கப்படாத, அதிகம் கண்டுகொள்ளப்படாத ஒரு குடும்பம் என்ற நிலையிலே தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஒரு தெருக்குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக மாறுவது எப்படி? இன்றைய திருப்பலியின் முன்னுரையிலே நமது தந்தை டேவிட் அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு தேவையான
அல்லது குடும்பத்தை அணி செய்ய வேண்டிய பண்புகள் பற்றி நிறைய குறிப்பிட்டார். பொறுமை, தாட்சி, சாந்தம், ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, தியாகம் என்று நிறைய கருத்துக்களை குறிப்பிட்டார். கட்டாயமாக அவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவை, இல்லை என்றால் குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்க முடியாது. இன்றைய நாளிலே நாம் கேட்ட முதல் வாசகம் மற்றும் இரண்டாம் வாசகத்தின் அடிப்படையிலே ஒரு தெரு குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாறுவது எப்படி என்று, அதற்கும் ஒரே ஒரு காரணத்தை மட்டும், பல காரணங்கள் இருக்கின்றன, அதிலே ஒன்றை மட்டும் என்று உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். முதல் வாசகத்திலே அபிரகாம், சாரா இவர்களை பற்றி நமக்கு சொல்லப்பட்டது. அபிரகாம் வயதிலே முதிர்ந்தவர், சாராவும் வயது முதிர்வு காரணமாக குழந்தை பெற இயலாதவர். ஆனால் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அபிரகாம் ஒரு குழந்தைக்கு தந்தையானார். ஒருவேளை யாராவது இன்னைக்கு நீங்கள்லாம் மைக் எடுத்துகிட்டு போய் பேட்டி காண்ற மாதிரி அந்த அபிரகாமையும் அந்த சாராவையும் போய், நீ எப்படி இந்த வயதிலே குழந்தை தந்தையாக முடிந்தது, நீ இந்த வயதிலே எப்படி ஒரு தாயாக முடிந்தது என்று அவர்கள் இடத்துல பேட்டி எடுத்திருந்தீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? என் மனதிற்கு வந்தது இந்த பதில்தான். திருப்பாடலிலே அழகாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். இப்ப அபிரகாம்கிட்ட மயக்கி நீட்டிட்டு, நீங்க எப்படி இந்த வயதுல ஒரு தந்தையாக முடிந்தது என்று கேட்டிருந்தால் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். சாரா கிட்ட போய் வயதான காலத்தில் குழந்தை பெற முடியாது என்ற அந்த நிலை அடைந்த பிற்பாடு இப்போ திடீர்னு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு அவங்ககிட்ட மைக் வச்சு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? அவரும் தம் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அந்த குடும்பத்தை விட்டு அப்படியே இன்னொரு குடும்பத்துக்கு போவோம். இன்று நாம் கொண்டாடுகின்ற திருக்குடும்பம், இப்போ அதே மைக்கை வந்து சூசியப்பட்ட நீட்டி, ஏற்கனவே கருவுற்றிருக்கிற ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்கு நீ எப்படி முன்வந்தாய் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். மரியா கிட்ட போய், நீ கன்னியாக இருக்கும்போதே, திருமணம் ஆகாத நிலையில் இருக்கும்போதே நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த நிலை வந்ததே, அதுக்கு நீ எப்படி ஒத்துக்கொண்டாய் என்று கேட்டால் அந்த மரியா என்ன சொல்வாங்க? அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். இப்போ இயேசு கிட்டயே போவோம். இயேசு இளைஞன் அல்லது ஒரு குழந்தைன்னு வச்சுக்குவோம், 10-12 வயசில் வச்சுக்குவோம். அந்த இயேசுகிட்ட, நீ தான் சிலுவையில் சாக போகிறேன்னு தெரியுது, தெரிஞ்சு எப்படி மனுஷனாக இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டால் அந்த இயேசு என்ன சொல்லியிருப்பார்? நிறுத்திக்குவோம். ரெண்டு குடும்பத்தோட நண்பர்களே, இந்த இரண்டு குடும்பங்களிலுமே, அபிரகாமின் குடும்பமும் சரி, மரியா சூசை குடும்பத்திலும், அவர்களை தெரு குடும்பங்களாக, மற்றவர்களுடைய பார்வையிலே ஒரு பெரிய மனிதராக முக்கிய புள்ளியாக இல்லாத அவர்களை கடவுள் ஒரு தெரு குடும்பமாக மாற்றி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார், அவர்கள் தன் வாக்கை அவர் வழியாக நிறைவேற்றினார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் நம்பினார்கள்.
பழைய தமிழிலே இதுக்கு முன்னால் நம்ம விசுவசித்தார்கள்னு சொல்லியிருப்போம், அதை இப்போது நம்பினார்கள் என்ற வார்த்தை. எனவே அவர்களுடைய நம்பிக்கை தான் சாதாரண குடும்பங்களை, அதை தான் நான் குறிப்பிட்டேன், தெரு குடும்பம் ஒரு தெரு குடும்பமாக எப்படி மாறியது என்றால் அவர்களுடைய நம்பிக்கையினாலே. அது அபிரகாம இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், மரியாவாக இருக்கட்டும், சூசியாக இருக்கட்டும், இயேசுவும் கூட சிலுவையில் அரைந்து சாகப்போகிறேன் என்று தெரிந்தும் இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று அவர் ஒரு மனிதனாக வர சம்மதித்தார் என்றால் அதற்கும் காரணம் அதே நம்பிக்கை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பங்களே, குடும்பத்திற்கான அனைத்து பண்புகளும் அனைத்து புண்ணியங்களும் தேவை என்ற அதே வேளையிலே நம் குடும்பங்களை திருக்குடும்பங்களாக மாற்றுவது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அதே போல குடும்பத்திலே ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதி, பிரமாணிக்கம் என்று திருமண நாளிலே அந்த வாக்குறுதி கொடுக்கிறோமே, அதை தான் அந்த பற்றுறுதி நம்பிக்கை என்றும் கூட அதை அழைக்கலாம், தவறில்லை. கணவன் மனைவின் மீது நம்பிக்கை, மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை, பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது நம்பிக்கை, பிள்ளைகளுக்கு. இந்த நம்பிக்கையிலே தான், இறை நம்பிக்கையும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையிலே தான் தெருக்குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறுகின்றன என்ற ஒரே ஒரு சிந்தனையை இந்த நாளிலே வைத்து, சரி இதுவரைக்கும் நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, அந்த நம்பிக்கை எதிலே அடங்கி இருக்கிறது? ஓகே ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் டிக் பண்ணுறேன், அதான் நம்பிக்கையா என்றால் இல்லை. கட்டாயமாக நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு முறை சரி என்று வாயாலே சொல்வதோ அல்லது பேப்பரில் கையெழுத்து போடுறதோ மட்டும் நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்பது செயல்பாடு. யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லப்படும் செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்று. எனவே நாம் நம்பிக்கை என்பது பாருங்க, இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்தது, கடவுள் வந்து அபிரகாமை தேர்ந்தெடுத்து உன்னுடைய சந்ததி நான் பெருக செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவருக்கு சிரிப்பாக இருக்கு, எங்கே சந்ததி, எனக்கே வயசாகி போச்சு இனிமேட்டு. அப்போ உடனே என்ன வருது பாருங்க, மனித ரீதியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார், ஈவன் செயல்படவும் கூட ஆரம்பித்தார். என்ன செஞ்சார் அபிரகாம் சாராவும் என்ன செஞ்சாங்க, இனியும் நமக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லை, அதனால் அடிமை பெண் வழியாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அதை என்னுடைய வாரிசு. அண்ணா அபிரகாம் சொல்கிறார், இது பாருங்க, அடிமை பெண் வழியாக பிறந்த இவன்தான் எனக்கு வாரிசு, உங்களுக்கு தான் சொன்னது செய்ய தெரியல, ஆனால் எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ புத்திசாலித்தனமாக நான் செயல்பட்டு ஒரு வாரிசை உருவாக்கி விட்டேன். கடவுள் சொன்னார், இல்லை அவன் வாரிஸ் ஆகப்போவது கிடையாது. அப்போ யார் எப்படி, அந்த இடத்துல தான் அழகான ஒரு வாக்கியம் வருது. அபிரகாமை கடவுள் அந்த வீட்டை அவர் பேசிகிட்டு இருந்த அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்து, ஒரு வேலை இரவு நேரமாக இருக்கலாம் நினைக்கிறேன், அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் ஒன்று எண்ணி எத்தனை இருக்குதுன்னு சொல்லு, அவர் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு மேலே முடியலைங்க. அப்போது அவ்வளவு விண்மீன்கள் அவளை விட அதிகமாக உன்னுடைய சந்ததி இருக்க போகிறது. அப்படியா? அப்போ என்ன சொல்கிறாரு அபிரகாமு, நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார், இங்க நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்புறாரு. சரி, கடவுள் சொல்லார்னா அதை நம்பும். அதே போலதான் சாராவுடைய இன்னொரு இன்னைக்கு வாசகத்தில் வராத இன்னொரு பகுதி, ஒரு விசிட்டர்ஸ் அபிரகாமை பார்ப்பதற்கு யாரோ மூணு பேர் வர்றாங்க, அவங்க அபிரகாமுக்கு விருந்து கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு அவங்க போகும்போது, அடுத்த ஆண்டு நாங்கள் இதே வழியில் வரும்போது சாரா ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற சாரா என்ன செஞ்சாங்களாம், சிரித்தார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. எனக்காவது இனிமேல் குழந்தை பிறக்க போவதாவது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. அப்போது உடனே கடவுள் கேட்குறாய், ஏன் அங்கே சாரா சிரி? அப்போ முடியாது, ஏன்னா மனித ரீதியாக இது முடியாது. அதனால் ஆனால் அதே சாரா என்ன செஞ்சாங்க,
நம்பினேன் ஆண்டவரே நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அதாங்க என்ன குடும்பத்தில் தெருக்குடும்பம் திருக்குடும்பமாக மாறுவதற்கு மிக இன்றியமையாத ஒன்று நம்பிக்கை. அதுவும் செயல்படுகின்ற அபிரகாம் உடனே செயல்பட்டார், நம்பினார், அது அவர்களுக்கு நடந்தது. அதே போலதான் இன்று நாம் கொண்டாடுகின்ற திருக்குடும்பத்தில் அந்த யோசேப்பை நோக்கி ஆண்டவர் சொன்னார், மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நற்செய்தியில் அழகான ஒரு வாக்கி, அவர் உடனே எழுந்து மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். தூக்கத்தில் இருந்தவர் கனவில் அவருக்கு சொன்ன உடனே உடனே அவர் எழுந்து, அதே போலதான் மரியா உடனே எழுந்து எலிசபெத்தை சந்திக்க உடனே மலைநாட்டை நோக்கி விரைந்து சென்றாள். பாருங்க, இங்கே எல்லாமே ஆக்ஷன். ஏனென்றால் நம்பிக்கை வாழ்வு என்பது ஏதோ நீ சொல்கிறது கடவுள் சொன்னார் நான் நம்புகிறேன் அப்படின்னு பேசாமல் இருக்கிறது கிடையாது. நம்பிக்கை வாழ்வு என்பது செயல்படும் வாழ்வு. எதை குறித்து செயல்படுவது? கடவுள் என்ன எனக்கு கேட்கிறாரோ, கடவுள் என்ன எனக்கு சொல்கிறாரோ அதை செயல்படுத்துவது. மரியா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், ஓகே, அதற்குரிய செயல்பாடு இதோ ஆண்டவருடைய அடிமை. யோசேப்பே மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள், உடனே இதோ செயல்பாடு. அதான் நம்பிக்கை. கண்களை மூடி ஒரு நிமிடம் நமது குடும்பத்தை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம். மாதா தொலைக்காட்சி குடும்பமும் இன்று தனது விழாவை கொண்டாடுகிறது. இந்த வேளையிலே ஒரு தெரு குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக மாறுவது அவர்கள் கடவுள் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையினால்தான் என்று இந்த வாக்கியத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். என்னுடைய குடும்பம், அது சிறிய குடும்பமாக இருக்கலாம், பெரிய குடும்பமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பம் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அன்றாடம் பயணித்து கொண்டிருக்கிறதா? கடவுள் மீது நம்பிக்கை, குடும்பத்திலே ஒருவர் மற்றவர் மீது அன்போடு கூடிய பற்றுறுதி, நம்முடைய குடும்பங்கள் இந்த நம்பிக்கை வாழ்வில் எவ்வளவு ஆழமாக, நம்பிக்கை என்பது அவ்வளவு எளிதானதல்ல, கடினமானது, பல நேரங்களிலே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் கட்டாயமாக வரும் அபிரகாமை போல. ஆனால் அந்த நேரத்திலும் நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார், நிறைவேற்றினார், நிறைவேற்றுகிறார் என்ற அந்த உறுதியோடு செயல்படுவது. என் குடும்பம் இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? என் குடும்பத்தின் நம்பிக்கை வாழ்வு எப்படி இருக்கிறது? சில வினாடிகள் சிந்திப்போம். என் குடும்பம் நம்பிக்கையின் குடும்பமாக இருக்கப் போகிறது என்ற அந்த உறுதியை வெளிப்படுத்தி மூன்று முறை இதே சிறிய பல்லவியை சேர்ந்து நாம் செபிப்போம், பாடுவோம். நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன், அவரும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியரா ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூயாவின் பல்லவையா இறை மகன் நமக்காய் மனிதரான தன்னீ ம
மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவை நாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அழைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரங்கிருந்தார் தந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னித்து தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே மன்றாடும் இந்த வேளையிலே நமது குடும்பத்துக்காகவும் இன்னும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். திரு குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய்ப்பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ்ந்திடவும், உமது இறைஞானத்தை பெற்று உமது திருவுளத்தை செயல்படுத்தி வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வுக்கு வழிகாட்டும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களுக்காக நான் என்ற மனப்பான்மையோடு செயல்படவும், அதற்கான செயல்பாடுகளுக்கு திட்டமிடும் போது தனக்கு மிகுந்த நன்மை தருபனவற்றை நாடாமல் சமூகத்திற்கு மக்களுக்கு நன்மை தருபனவற்றை தேர்வு செய்யவும், நேரிய பாதையில் நாளும் பயணிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை என்பதை உணர்த்தும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும், சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து வாழவும், குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திடவும், மேலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள வறுமை, நோய், வேலையின்மை, கருத்து வேறுபாடு போன்ற பல்வேறு குறைகள் நீங்கவும், உமக்கேற்ற திருக்குடும்பமாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்தின் நாயகனே எம் இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உலகில் இருக்கும் பகைமை, யுத்தம், வன்முறை, சண்டை நீங்கிடவும், அன்பின்றி, அரவணைப்பின்றி, விரக்தி மனநிலையுடன் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படும் பிரச்சனைகளை ஈடுபடுவதை மக்கள் தவிர்த்திடவும், ஆயுதத்தை அப்புறப்படுத்தி அமைதியை நிலைநாட்டவும், அமைதியே நிம்மதி என்ற பாதையில் நாளும் பயணிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி எனும் ஊடகம் வாயிலாக உமது நற்செய்தி பணியை ஆற்றி வரும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பேரன்பு சிந்தனைகளை பெற்று நல்லுலகம் படைத்திடவும், இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்வாக்கிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சில வினாடிகள் நமது குடும்பத்தை நினைத்து பார்த்து, இந்த குடும்பம் திருக்குடும்பமாக ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தருளும் என்று சொல்லி, உங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்கள் குடும்பத்திற்காக செபியுங்கள். இரக்கமுள்ள தந்தையே,
இதோ நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளங்களிலிருந்து உம்மை நோக்கி எழும்புகின்ற மன்றாட்டுகளையும் உமது சித்தப்படி நீர் குறித்துள்ள நேரத்திலும் விதத்திலும் எங்களுக்கு அருளி செய்து எங்களை காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று வழியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவாய் என்று என்னையே நாக்கும் கழித்திறைவாயின்று ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவானென்று தந்தேன் 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை இறைவா தந்தேன் 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 என்னையே இறைவா தருவாய் 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 அருளை நிறைவா தொடு பதில் இன்பம் பெறுவதில் இல்லை குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே தொடு பதில் இன்பம் பெறுவதில் குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன் மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன் தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன் தந்தேன் 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 என்னையேறைவா தருவாய் 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 தந்தேன் 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 இணையே இறைவா தருவாய் 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 சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்று முல்லையெல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாமாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் என்றென்றும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பேச்சவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய வியப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களுமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலரான புனித தோமா, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன்னிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என கூற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருகுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகின்றவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும். வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய
காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். மன்றாடுவோமாக. கனிவு மிகுந்த தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தை எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழ்மையை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். மூவொரு இறை குடும்பத்தின் தலைவராகிய இறை தந்தை, தனது அன்பையும் ஆதரவையும் உங்கள் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்தருள்வாராக. இறை குடும்பத்தின் திருமகனும் திரு குடும்பத்தின் குழந்தையுமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திலும் என்றும் வாழ்ந்து குடும்ப வாழ்வுக்கு தேவையான அனைத்து முன்மாதிரியையும் தனது அருளால் உங்களுக்கு தந்தருள்வாராக. இறை குடும்பத்தின் உயிர் சக்தியாகிய தூய ஆவியார் திரு குடும்பங்கள் போல உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் வாழ ஒவ்வொருவருக்கும் தேவையான வரங்களையும் கொடைகளையும் பொழிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருள் ஆசீர்வாதத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.